இவர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகம் ஈவேராவை பத்தி தமிழர் தலைவர்னு சாமி சிதம்பரம் நாராயணது நாட் பை எ கிரிட்டிக் பட் பை எ டிசைபிள் அவர் சொல்றாரு. அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு. அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை மாதர் இல்லங்களிலேயே பூந்து புறப்படுவார். ரொம்ப நல்ல மனுஷன் கேரக்டர் என்ன. இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள். இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு யாரோட விபச்சாரிகளோட, அதாவது ஈட்டிங் அண்ட் மீட்டிங் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஒரு அனிமலை பெரியார்னு சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்ன. கொண்டு போக இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும். அதை அவரோட மனைவியை விட்டு சமைச்சுட்டு வர சொல்வாராம். இவர் விலை மாதர்கள் இது எதுவுமே என் வார்த்தை இல்லை, இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை. இவரா எவ்வளவு ஒரு தீய மனிதன், ஒரு ஒழுக்கம் கெட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம், ஒரு உதாரணம் தான் என்ன. இக்கூட்டத்திற்கு ஈவராவின் வீட்டிலிருந்து தான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும். சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார். எதுக்கு விலை மாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறதுக்கு பேர் பெண் விடுதலை. இது பெண் விடுதலையா பெண் அடிமைத்தனமா என்ன. உதவியை நாடுவார். அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கிவிடுவார். அவர்கள் வீட்டுக்கு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும். இதுதான் ஈவேராவோட லட்சணம். எப்போ பார் விலை மாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிறவி. அந்த இழிபிறவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு. அன்னைக்கு சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கு கொரோனா போல ஒழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கொசுவை வந்து மருந்தடித்தா சாகும். அப்போ 80% மக்களை கொல்லுவேன்னு சொன்ன, இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை இன்னும் கைது பண்ணாத இவர்கள், நான் சொல்கிறேன் தே ஆர் அன்ஃபிட் டு வேர் யூனிஃபார்ம். ஏன்னா என்ன பண்ணியிருக்கணும், நேர்மையான சர்க்கார்கிட்ட சம்பளம் வாங்குகிற போலீஸாக இருந்தால் 24 மணி நேரத்தில் அந்த கிரிமினல் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும், பண்ணலை. இன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன. அதாவது ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு உடனே இந்த பைரமுத்துன்னு ஒருத்தன் இருக்கான்ல, பேர் என்ன, விக்டர் ஜேம்ஸா அவன் பேர். அவன் மீ டூ சின்மை கேஸில் இன்னும் கைது பண்ணாதவர்கள் இவர்கள். மீ டூ சார்ஜில் நீங்கள், நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். திரு எம்ஜே அக்பர் மீ டூ குற்றஞ்சாட்டப்பட்டார். அப்போ உடனே என்ன பண்ணார், அவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். ஒரு கால் வைரமுத்து எங்கிட்ட பதவி இல்லைன்னா முழங்கயர் இல்லை வெக்கம் கட்டமாக மானத்தை உதுத்து புட்டு இருக்கிறவன் வைரமுத்த மாதிரி கேவலமான கீழ்த்தரமானவன் கிடையாது. ஆனால் அவனை கைது பண்ண இவர்கள் யாருக்கும், ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் இஸ் தேர் கோர்ட்டில், நீ ஆண்டாள் நாச்சியாரை பேசினது தப்புன்னு தீர்ப்பு இருக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கைது பண்ண தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். திராவிட இயக்கங்களை இல்லாமல் அழித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும். We may even change the uniform color. அன்னைக்கு ஏன்னா யூனிஃபார்ம் கலர் அரசாங்கம் வைக்கிறது தானே, காவி தான் காவல்துறையினர் இருக்கு யூனிஃபார்ம்னு அன்னைக்கு சொன்னார் அரசாங்கம் சொன்னது. நான் இப்போ பேசலை. எப்போ பிஜேபி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் வருதோ அன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அதுதான். நீங்கள் அந்த வைரமுத்து என்ன சொல்லியிருக்கான், உண்மைகளை பொய்யாக, அதாவது பொய்களை உண்மையாக பேசுகின்ற ஒரு தீயவர் கூட்டம் தான் திராவிட இயக்கம். அதில் இந்த வைரமுத்து சொல்லியிருக்கான், வள்ளுவர் சொன்னதை தானே சொல்லியிருக்காருன்னு. இவனுக்கு வள்ளுவரையும் தெரியலை பகவத்கீதையும் தெரியலை. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதோடு நிறுத்திக்கிறான். அடுத்து என்ன சொல்லியிருக்கார், சிறப்பொவ்வா செய் தொழில் வேற்றுமையான், அந்த சிறப்பு எதில் இல்லை, செய்யும் தொழிலில் இல்லை.
கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்னைக்காவது படிச்சிருந்தா தானேடா, மகாபாரதத்தை படிச்சிருந்தான்னா அந்த வீணன் வைரமுத்து இப்படி எல்லாம் அசிங்கமா பேச மாட்டான். அவன் என்ன சொல்றான், கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாதுர்மண்யம் மயா சிருஷ்டம், நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். எப்படி அது எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குண கர்ம விபாகசகா, குணா குவாலிபிகேஷன், கர்மா ஜாப், பிறப்பு எங்கடா வந்தது, மானங்கட்டவனுங்களா. அதுக்கப்புறம் வள்ளுவர் சொல்றார், அவர் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்கார், நாலு வர்ணமும் பேசியிருக்கார் அவர் வள்ளுவர், அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். ஆகவே நாலு வர்ணத்தையும் வள்ளுவர் பேசினது தெரியாத முட்டா பசங்க வள்ளுவரை கொண்டாந்து நிறுத்தானுங்க. வள்ளுவர் சனாதனி, பகவத்கீதையில் சொன்னதைத்தான் வள்ளுவர் பேசியிருக்கார். ஆகவே இப்படி மக்களிடையே கால்வெல் என்கின்ற ஒரு ஐரிஷ் பிஷப் ஆங்கிலேயன், அவன் வந்த பிறகு மதம் மாற்றுவதற்காக பல பொய்யான விஷயங்களை கடைபிடித்தார்கள். இதை ஹெச் ராஜா சொல்லல, இந்த நிக்கோலஸ் டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஆத்தர், தி காஸ்ட் ஆஃப் மைண்ட்னு ஒரு புக் இருக்கா, படித்து தொலைனி, ஒரு வயலும் திரவிடியன் ஸ்டாக் படித்தவன் இல்லை. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த பாதிரியார்களெல்லாம் கிராமங்களில் மதம் மாற்ற போகிறாங்க. அப்போ மதம் மாற்ற போகிறத கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாமியை கேட்டு முடிவு பண்ணுறோம். அதனால் வித் தி டெலிபரேட் இன்டென்ஷன் ஆஃப் டினிகிரேட்டிங் பிராமின்ஸ், அவங்களோட இமேஜை உடைக்கணும்னு சொல்லி இந்த ஈவேரா நீதி கட்சி இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ராக்களை வச்சுக்கிண்டு பிராமணர்களை தூற்றினார்கள். அதை தவிர இவன் என்ன பண்ணியிருக்கான், ராஜாராம் மோகன் ராய் விதவை மறுமணம் கொண்டு வந்தவர், விவேகானந்தர் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும்னு சொன்னவர். அப்போல்லாம் ஈவேரா இருந்தானா, யார்கிட்ட கதை குத்துறீங்க. தமிழனை 180 ஆண்டு முட்டாளாக்கி வச்சு அவன்கிட்ட திருப்பி திருப்பி பொய்ய சொல்லி, சரி வந்து ராமானுஜாச்சாரியாரை விட பெரிய சமூக நீதி காத்தவர் உண்டா, தன்னுடைய குருநாதருக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்ட இடத்த கழுவினதுனால அந்த மனைவியோட வாழ மறுத்தார் ராமானுஜர். ஆனால் இவன் பல பொம்பளைகள்கிட்ட போயிட்டு வந்தான், நான் இப்போ படித்தேன் ஏற்கனவே, தினந்தோறும் விலைமாதர் வீடு பூந்து வருவார். அதனால் ஒரு தவறான சித்தாந்தம் 180 ஆண்டுகளாக கால்வெல்லும் ஜியு போப்பும் வந்த அண்ணிலிருந்து உலவி கொண்டிருக்கிறது. அதை மாற்றுகின்றவரை பாரதிய ஜனதா கட்சி ஓயாது. இந்த தடை கற்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. என்ன பண்ணிவிடுவாங்க, தூக்கில் போட்டு விடுவாங்களா? ஏன்னா அவனுக்கு அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பேசுறதுக்கு ரைட் இருக்கு, அவன் பேசிக்கிட்டே இருப்பான் டெய்லி, இத்தனை நாள் ஆனாலும் பேசுவேம்மா, கையை கட்டின்னு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி சம்பளம் வரணும். துணிச்சலும் உடம்புல வந்து ஒரு உற்சாகம், சனாதன தர்மத்தை இழிவா பேசின ஸ்டாலின் குடும்பத்தை சும்மா விட மாட்டோன்னு இவங்களில் யாராவது ஒத்தர் வந்திருந்தார்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் வல்ல, நன்றி. இல்லைன்னு சொல்றேன், இல்ல யார் அளவிடுறது, ஈவேரா அளவிடுவானா, யார் அளவிடுறது, நானே சொல்றேன். இவர் யாரு, வேதவியாசர், நடந்து காட்டி இருக்கிறார்கள். அளவிட பண்ணா யாரும் வச்சுக்கிண்டு அடிஸ்கேல வச்சுக்கிண்டு, இந்த ஈவேரா மாதிரியா விலை மாதிரி வீட்டிலே இருந்தவன், அண்ணாதுரை கருணாநிதி வனவாசம் கண்ணதாசம் எழுதினதை படித்து காட்டினேன்னா இந்த இடத்துல அவ்வளோ கேவலமாக இருக்கும். மூணு பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துப்பிட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், அவர்களும் தானே இன்பம் துய்த்தார்கள், பணத்தை தட்டி பறிச்சுட்டு வரல கருணாநிதி, அதுதான் அளவுகோலா. முதல்ல மச்சகந்தி என்கின்ற செம்படவ பெண்ணுக்கு மகனாக பிறந்தவர் வேதவியாசர். வேதம் எழுதினாரா இல்லையா, அனுமதிக்கப்பட்டாரா இல்லையா, சரி. அதே மாதிரி இது விஸ்வாமித்திரர், க்ஷத்திரிய குலத்தில் பிறந்த மன்னன், அவர் பிரம்ம ரிஷி ஆக முடிஞ்சதா முடியலையா, முடிஞ்சது. நீங்கள் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஆணவ கொலையெல்லாம் எப்போ வந்தது தெரியுமா, இந்த திருமாவளவனும் சுபவீரபாண்டியனும் பிறந்த பிறகுதான். ஏன்னா அதுக்கு நான் அப்ராக்சிமேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
கல்கி யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிராமணர். சரி, எம் எஸ் சுப்புலட்சுமி கருணாநிதிக்கு சொந்தக்காரர். அன்னைக்கு யார் அருவா தூக்கினா? ஆகவே இது தொடர்ந்து இருக்கின்ற சாதாரண பழக்கம். வெள்ளைக்கார கைக்கூலிகள் 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகி இன்னைக்கு வந்து ஐடலாக போயிட்டானா? எல்லாருக்கும் டெம்மி காடா. அதனால் புராண காலங்கள்லேருந்து வர்ணம் விட்டு வர்ண கல்யாணம் இருந்தது. வர்ணம் விட்டு வர்ணம் மாறினார்கள். அதற்கு பிறகும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எத்தனை பிராமணர் வீட்டில் எம்எஸ் சுப்புலட்சுமி படம் பூஜை ரூமில் காட்டவா?